ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஏப்ரல் 8 தேதி நேஷ்னல் ஜூ லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமெரிக்காவில் இந்த ஏப்ரல் 8 தேதியை தான் நேஷ்னல் ஜூ லவ்வர்ஸ் டேயாக கொண்டாடுறாங்க. இந்த குறிப்பிடத்தக்க நாளை கொண்டாட அனைத்து மிருகக்காட்சி சாலை விலங்கு ஆர்வலர்களையும் ஒன்றிணைக்குது. உயிரியல் பூங்காக்கள் பல விலங்குகள் அழிந்து போகாமல் பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு தளமாகவே விளங்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களையும் வழங்குது. கிமு 4000 ஆண்டிலிருந்தே உயிரியல் பூங்காக்கான வரலாறுகள் இருக்கு. கிமு 3500 பார்த்தீங்கன்னா ஹேரோகான்பாலிஸ் உயிரியல் பூங்கா. இது எகிப்தின் பண்டைய தலைநகரான ஹேரோகான்பாலிஸ் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட விசித்திரமான விலங்கு எச்சங்கள் ஒரு பெரிய கவர்ச்சியான பூர்வீக மிருகக்காட்சி சாலையின் இருப்பை நமக்கு குறிக்குது. கிமு 1500 பார்த்தோம்னா ராணி ஹட்சப்சூட் எகிப்தில் முதல் உண்மையான உயிரியல் பூங்காவை நிறுவியிருக்காங்க. கிமு 30 பார்த்தீங்கன்னா தனியார் உயிரியல் பூங்காக்களின் எழுச்சி எகிப்து மற்றும் மெசபத்தோமியாவில் காணப்படும் சான்றுகளின் துண்டுகளில் இருந்து தனியார் உயிரியல் பூங்காக்கள் ரோம்ல உள்ள செல்வந்தர்களின் நிலையை காட்டுது. 1874 அமெரிக்காவின் முதல் உயிரியல் பூங்கா பென்சில்வேனியாவில் உள்ள பிலடெல்பியாவில் திறக்கப்பட்டது. இப்படி உயிரியல் பூங்காக்கள் மூலமாக 4000 முன்பதாக இருந்தே இந்த விலங்குகளை பாதுகாத்து வர்றாங்க. நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். ஸோ நாமளும் நம்மை சுற்றி இருக்கிற மிருக ஜீவன்களை நம்ம பார்த்தோன்னா இந்த முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு தண்ணியோ ஆகாரமோ கொடுத்து அவைகளை காப்பாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கோம். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்களையும் பறவைகளையும் ஏன் எறும்பு கூட வச்சு தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். பாருங்க, ஆகாயத்தில் பறக்கிற நாரை, காட்டுப்புறா, தகைவிலான் குருவி இவைகள் எல்லாமே தன்னுடைய காலங்களை அறிந்திருக்கு. ஸோ நாம் எப்போ கூட்டில் இருக்கணும், நம்ம எப்போ பறக்கணும், அடுத்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இது எல்லாமே அறிந்திருக்குதுங்க இல்லையா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற நாம் அவருடைய நியாயத்தை பல நேரங்களில் அறியாமலே இருக்கிறோம். கர்த்தருடைய நியாயத்தை எப்படி அறியிறது? தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது தான் அந்த நியாயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்றது தெரியும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்ம எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இல்லையா. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வசனம்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியும் இல்லையா. ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஆதியில் மனிதனை கொண்டு தான் தேவன் பறவைகள், மிருக ஜீவன்கள்னு எல்லாவற்றிற்குமே பெயர் சூட்டினார். ஆனால் அவைகள் எல்லாமே காலங்களையும் நேரங்களையும் அறிந்திருக்குது, தன்னுடைய தேவைக்கு தேவனை நோக்கி பார்க்குது. ஆனால் மனிதர்களாகிய நாம தேவன் எல்லா அதிகாரத்தையும் நம்ம கடத்தில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் நம்ம பரமபிதா நமக்கு அளிக்கிறார். ஆனால் நாம் அதை கேட்குறதே கிடையாது. நமக்குள்ளாகவே பல நேரங்களில் சிந்திச்சு நாமளே புதுசு புதுசாக பிளான் போட்டு என்ன பண்ணுறது, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம். இதில் பல நேரங்களில் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். இப்படி தோல்வியாகும் பொழுது அது நம்ம இருதயத்தை பாதிக்குது. அந்த ஃபெயிலியரை நம்ம தாங்க முடியாமல் உடஞ்சி போயிடும். இந்த ஃபெயிலியர் ஏன் வருது சொல்லுங்கள்? முதல்ல நம்ம தேவனை நோக்கி பார்க்கவே இல்லை. முதல்ல நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனிடத்தில் கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஜெயமாய் நடக்கும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பாருங்க, தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலசிங்கங்கள் தேடுதாங்க. அதே போல தாங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நமக்கு தேவன் எல்லாவற்றையும் அருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் முன்னெடுத்து வைக்கிற எல்லா காரியத்திலையுமே தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து
உங்களை நிறைவாய் நடத்துவார். இப்படி நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் எல்லா பறவைகளையும் பார்க்கும் பொழுது அவைகள் எப்படி தேவன் தன்னை போஷிப்பார்னு விசுவாசமாய் இருக்குதோ அதே போல நாமும் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் தேவன் நம்மை படைத்து நம்மை நேசிக்கிறபடியினால அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவரால் கூடும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஆசீர்வாதத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி நாம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை செயல்படுத்தி இந்த பூமியில நிறைவாய் வாழ்ந்து நம் மூலமாக பலரும் நிறைவாய் வாழும்படியாக பலருக்கு நாம் எல்லாருமே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். God bless you.